இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 1.73 லட்சம் பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ஆனந்த கிருஷ்ணன் காலமானார். அவருக்கு வயது 92. கொரோனா அதிகரிப்பு. ஈரோடு, திருப்பூர், கோவையில் நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு. கருப்பு பூஞ்சையை முதல்வரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் சேருங்கள், ஓபிஎஸ் வேண்டுகோள். தடுப்பூசிக்கு ஜிஎஸ்டியில் விலக்கு அளிக்க முடியாது என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திட்டவட்டம். பொறியியல் மாணவர்களுக்கு பழைய முறைப்படியே எழுத்துத் தேர்வு நடைபெறும், அண்ணா பல்கலைக்கழகம். 2021 இறுதிக்குள் அனைவருக்கும் தடுப்பூசி, மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். கோவை வருகையின் போது எனக்கு வரவேற்பு பதாகைகள் வைப்பதை விடுத்து பசியினை போக்கும் உன்னத பணியில் ஈடுபட வேண்டும், முதல்வர் ஸ்டாலின். நடிகரும் திரைப்பட விமர்சகருமான வெங்கட் சுபா கொரோனா பாதிப்பால் காலமானார். June 1 முதல் உள்நாட்டு விமான கட்டணம் உயர்கிறது, 13%-லிருந்து 16% அதிகரிப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com